சகோதரிகளே, ஃபாட்டிமா டிவி கோடம்பாக்கம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினம் சிந்திக்க தியானிக்க பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, யோவான் நற்செய்தியில் 15:18-21 பார்க்குறோம். இதில் ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு தம் சீடர்கிட்ட என்ன கூறுகிறார் அப்படின்னாக்கா, உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன் என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். எடுத்த உடனே ஆண்டவர் வந்து அந்த வெறுப்பை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன் அந்த வெறுப்பை பற்றி பேசுகிறார்? ஆண்டவர் வந்து நமக்கு அன்பை தான் சொல்லி கொடுக்குறார், அன்பை தான் புகட்டுக்கிறார், நம்ம பிறர்கிட்ட அன்பாக இருக்கணுன்றதை தான் சொல்லித்தரார். ஆனால் இங்கே வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா வெறுப்பை பற்றி பார்க்குறோம். ஏன் வெறுப்பு? இந்த உலகத்தை சார்ந்தது எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகம் வெறுப்பு மிகுந்ததாக இருக்குது. எதனால் வெறுப்புகிறது? ஏன்னா உலகத்துக்கு தனக்கே உரிய அந்த வெறுப்பு வெறுப்புகள் சுயநலம், சுயநலம், நான் நல்லா இருக்கணும், அந்த சுயநலம் உள்ளதாகவே உலகம் இருக்க பார்க்கணும். எல்லாம் எனக்கு கிடைக்கணும், நான் தான் நல்லா இருக்கணும், எனக்கு தான் அதிகாரம் இருக்கணும், என்னிடம் எல்லாம் இருக்கணும், எல்லோரும் என்னிடம் எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் மிகுந்த உலகமாக இருக்கிறது. இன்னொன்று யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த குணங்கள், நான் அப்படின்ற குணம், அந்த பெருமை, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? சாத்தான்கிட்டேருந்து வந்ததுன்றது தெரியும். அப்போ இந்த உலகை சார்ந்தது, அந்த உலகை சார்ந்த அந்த வெறுப்பு, இந்த தேவையற்றது, அந்த தீமை, அந்த தன்னலம், இதெல்லாம் வருகிறது அப்படின்னா, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவன் யார்? நம்ம பார்க்குறோம் 2 கொரிந்தியர் 4:4 பார்க்குறோம், இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டுராதாரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது, எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. இயேசுவின் நற்செய்தி என்னது? அந்த நற்செய்தியை காண முடியவில்லை. அவர் சொல்லிக் கொடுக்குற போதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்பை கொடுக்க வந்தார் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த உலகம் எதை கற்றுக் கொடுக்கிறது? உலகம் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் சாத்தானுடைய குணநலன்களையும் சாத்தானுக்குரிய விருப்பங்களையும் தான் அது வந்து வெளிப்படுத்துகிறது. நம்ம பார்ப்போம், ஆதியில் கூட நம்ம பார்ப்போம், ஆதி ஆகமத்தில் கூட நம்ம பார்ப்போம், காயின் வந்து ஆபேலை வந்து எதற்காக வெறுக்கிறான் இல்லை பாருங்களேன், அங்கேயும் வெறுப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் வந்து ஈசு யாக்கோபு வந்து வெறுக்கிறத பார்க்குறோம். யோசேப்பு, அவனுடைய சொந்த சகோதரர்கள், ஒரு வெறுப்பு. ஏன் அவர்களுக்கெல்லாம் தன்னலம், எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்கு, உனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற மாதிரி எந்த நேரமும் பார்த்தாக்க அவர்கள் தன்னலத்தில் மிகுந்தவர்களும் மற்றவங்களை வெறுப்பது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இதனால தான் வெறுப்பை, அந்த உலகம் வந்து உங்களை வெறுக்கும், வெறுக்கும்போது தெரிந்து கொள்ளுங்கள் அது என்னை வெறுத்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறதே அன்பும் மன்னிப்பும் தான். இதை நிறைய முறை நம்ம படித்திருக்கிறோம், பார்த்துருக்கோம், அதை சிந்தித்திருக்கிறோம். அப்போ இந்த சீடர்கள்ட்ட அவர் சொல்லும்போது அந்த சீடர்கள் எதை போய் சொல்லிக் கொடுப்பார்கள்? அந்த அன்பை தான் சொல்லித்தருவாங்க. அந்த சீடர்கள் எதை சொல்லுவாங்க? மனமாறு தான் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து மனமாறுறதை பற்றி தான் அங்கே அவர் சொல்கிறாங்க. அந்த மனமாற்றம் ஏற்படணும் அப்படின்றத அவங்க போய் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த உலகம் அவர்களை எதிர்க்கும், கண்டிப்பாக அந்த உலகத்திற்கு அவர்களை பிடிக்காது. அந்த அன்பை கொடுக்கும் போது, அந்த மன்னிப்பை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அது அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. அதனால் அவர் சொல்கிறாரு, இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதற்குள்ளாக கவலை கொள்ள வேண்டாம். ஏன்னாக்கா இந்த உலகம் என்னை வெறுத்தது. ஏன்? அந்த நற்செய்தி, நல்ல செய்தி, ஆண்டவருடைய செய்தியை கேட்காத படிக்கு, அதை கேட்டு அதன் மூலமாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாத படிக்கு இந்த உலகத்தின் தெய்வம் அவர்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அப்போ இந்த உலகத்தின் தெய்வம் என்னத்தை கொடுக்கிறது? சுயநலத்தை கொடுக்கிறது, பிறரை வெறுக்க கற்றுக் கொடுக்கிறது, போட்டி மனப்பான்மை கொடுக்கிறது, அதிகாரம் வேணுன்றதை கொடுக்கிறது, எல்லோரும் தனக்கு பணிந்து நடக்கணுன்றது கற்றுக் கொடுக்கிறது. இதை தான் அவர்கள் வைத்திருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை, அவரை போலவே நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத, அவருடைய சாயலாக இருக்க நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறத நம்ம போய் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை வெறுக்கும். ஏன்னா இந்த உலகத்தினால என்ன ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்றத அவர் சொல்கிறார். இந்த செய்தியை நம்ம படிக்கும்போது நம்ம என்ன ஞாபகத்துக்குள்ளாக கொண்டு வரணும்? நான் உலகம் வெறுத்தாலும், எனக்கு நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன இதில், உலகம் என்னை வெறுத்தாலும் அந்த உலகம் இயேசு கிறிஸ்தாண்டவரே வெறுத்தது. அவர் யாருக்கும் எந்த தீமையும் செய்யல. அவர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு மீட்பை கொடுக்க, நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்ற அந்த மீட்பை கொடுக்க தான் அவர் வந்தார். அப்போது அவர் என்ன நமக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அந்த நேசிப்பை அதை நம்ம பிறருக்கு கற்றுத்தரணும். எப்படி அந்த மனம் திரும்புதல் நடக்கணும், மன மாறுதல் வந்து இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவங்களை சுமந்து கொண்டார், அதனால் நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு மன்னிப்பு உண்டு அவர்கிட்ட இருந்து அப்படின்னு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதையும் அவர்கிட்ட இருந்து தெரிந்து கொண்டே நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லணும். அப்போது என்னுடைய சிந்தனை இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உலகம் வெறுத்தாலும் நான்
கிறிஸ்துவின் சாயலாக வாழ அழைக்கப்பட்ட நான் கிறிஸ்துவை போலவே வாழ்வேன். அவர்கள் கிறிஸ்துவை வெறுத்தாலும் நான் கிறிஸ்துவை போலவே வாழ்வேன். எனக்கு எதிராக எது வந்தாலும் நான் கிறிஸ்துவை போலவே வாழ்வேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் கிறிஸ்துவில் நானாகவே இருப்பேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, கருணையின் தேவனே, இரக்கமானவரே, இதோ எங்களுக்கு அற்புதமாக நீர் உமது வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய இதயத்தில் உமது அன்பினை ஊற்றியிருக்கிறீர். உமது நற்செய்தியை கேட்டு எங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தியை பிறருக்கும் கொடுத்து அந்த மனம் திரும்புதலும் உண்மை ஏற்றுக்கொள்ளுதலும் தான் அப்படின்ற அந்த தன்னலம் இல்லாத வாழ்க்கை வாழவும், பிறருக்காக வாழவும், உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை பிறருக்கு கொடுக்கவும், அவர்கள் எங்களை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாங்கள் பிறருக்கு இதோ உமது சாயலாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் உமது சாயலாக நாங்கள் வாழ நீர் எதை எங்களுக்கு செய்து கற்றுக் கொடுத்தீரோ அதையே நாங்கள் பிறருக்கு செய்யுமாறு எங்களை இன்றைக்கு அழைத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். அப்பா, இதையே நாங்கள் சிந்தித்து தியானித்து ஆண்டவரே இன்றைய நாள் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் காட்டிய பாதையில் நாங்கள் நடக்கிறோம். உமது அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமது நாமத்தினாலே அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். கிறிஸ்தல் அன்பான என் சகோதர சகோதரிகளே, ஃபாட்டிமா டிவி கோடம்பாக்கம் யூடியூப் சேனல் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.